பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்ப தலைப்பு ஆவியின் வரங்கள், விசுவாசம், தி கிஃப்ட் ஆஃப் ஃபேத் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவி அளிக்கும் வரங்களை பார்க்கும். அனைத்து விசுவாசிகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுவது பரிசுத்த ஆவியின் வரங்கள். உமக்கு நன்றாக தெரியும் ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்கும் வரங்களை பகிர்ந்து அளிக்கிறார். இரண்டு வகையான ஆவியின் வரங்கள் செயல்படுகின்றன. ஒன்று ஊழிய வரங்கள், இன்னொன்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்களிலே கிட்டத்தட்ட 3 வாரங்களாக வெளிப்படுத்தின வரங்களை கொடுத்து நாம் தியானித்து முடித்து விட்டோம். இந்த வாரத்திலே வல்லமையின் வரங்களிலே விசுவாசம் என்கிற வரத்தை கொடுத்து தியானிக்க இருக்கிறோம். ஊழிய வரங்கள் 7 உண்டு, அது ரோமர் 12 அதிகாரத்திலே காணப்படுகிறது. அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்கள்ல 9 வரங்கள் உண்டு, அவை 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே காணப்படுகிறது. அந்த 9 வரங்களை 3 பிரிக்கிறோம். வெளிப்படுத்தின வரங்கள், வல்லமையின் வரங்கள், ஊக்குவிக்கிற வரங்கள். வெளிப்படுத்தின வரங்களை கொடுத்து நம்ம 3 வாரங்கள் தியானித்தோம். ஞானத்தை போதிக்கும் வசனம் நமக்கு உத்தரவு அளிக்கும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கும். அறிவை உணர்த்து வசனம் தகவல்களை கொடுக்கும், அந்த தகவல்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். தகவல்களை தருவது அறிவை உணர்த்தும் வசனம். ஆவிகளை பகுத்தறிதல் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒன்றாக காணப்படுகிற காரியத்தை பிரித்து அறிய உதவி செய்வது ஆவிக்குரிய ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னு சொல்லி 3 வரங்களை கொடுத்து, வெளிப்படுத்துகிற வரங்களை கொடுத்து தியானித்து முடித்து விட்டோம். இன்றைக்கு நாம தியானிக்க இருப்பது வல்லமையின் வரங்களை கொடுத்து தியானிக்க இருக்கிறோம். வல்லமை வரங்கள்ல 3 வகையான வல்லமையின் வரங்கள் உண்டு. அது 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8-10 காணப்படுகிறது. ஒன்று விசுவாசம், தி கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த், அற்புதங்களை செய்யும் சக்தி, ஒர்க்கிங் ஆஃப் மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுகிறோம். குணமாக்கும் வரங்கள், gifts of healings, yes உண்டு நாங்க. ஓகே, வரங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அற்புதங்கள், வரங்கள், குணமாக்கும் வரங்கள். ஸோ அப்போ இதெல்லாம் ப்ளூரல் பன்மை தன்மை காணப்படுகிறது. அது நம்ம வருகிற அந்த 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 குறிப்பிட்ட வரத்தை தியானிக்கும் போது அது ஏன் பன்மையில கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதை பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு பார்க்க இருப்பது விசுவாசம், தி கிஃப்ட் ஆஃப் ஃபேத், தி கிஃப்ட் ஆஃப் பவர். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது நம்ம அந்த இந்த வரங்கள் எங்க இருக்கின்றன சொன்ன வரங்களை கொடுத்து எங்க வேதத்தில் எந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8-10, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஸோ அப்போ வர ஆவியின் வரங்களை குறித்து முக்கியமாக வெளிப்படுத்தின வரங்கள், அற்புத வரங்கள், ஊக்குவிக்கிற வரங்களை குறித்து 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8-10 பார்க்க முடிகிறது. இந்த நாளை நம்ம பார்க்க போக வரம் வல்லமையின் வரங்கள்ல விசுவாச வரத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அந்த விசுவாச வரத்துல நம்ம தியானிக்க போகிற தலைப்புகள் என்ன என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 தலைப்பிற்குள்ளாக தியானித்து முடிப்போம். விசுவாச வரம் என்றால் என்ன, அடுத்தது எது விசுவாச வரம் அல்ல. சிலது நம்ம விசுவாசத்தை ஆடைய விசுவாச வரமாக நினைத்துக் கொள்கிறோம். அதனால எது விசுவாச வரம், எது விசுவாச வரம் அல்ல என்பது 2வது தலைப்பு. 3வது, விசுவாசத்தின் பல்வேறு வகைகள் என்ன, வகையான விசுவாசங்கள் உண்டு, அதை நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசத்தின் வெவ்வேறு நிலைகள் என்ன, வேறு வேறு நிலைகள்ல விசுவாசங்கள் செயல்படுகிறது. விசுவாசத்தின் வெவ்வேறு நிலைகள் என்ன, விசுவாச வரத்திற்கும் ஆவியின் கனியாக விசுவாசத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, விசுவாச வரத்திற்கும் ஆவியின் கனியாக விசுவாசத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன. அடுத்தது இன்சிடன்ட் ஃப்ரம் தி பைபிள், வேதத்திலிருந்து சம்பவங்களை நாம கோடிட்டு காட்ட போகிறோம். அந்த கோடிட்டு காட்டும் பொழுது விசுவாச வரத்தை 2 வழிகளில் செயல்படுத்தலாம். நல்லா புரிஞ்சு, அநேக காரியங்கள் உண்டு. விசுவாச வரம் என்ன என்ன, எது விசுவாச வரம் இல்லை, விசுவாசத்தின் பல்வேறு வகைகள், there are different types of faith, புரியுதுங்களா, விசுவாசத்தின் வெவ்வேறு நிலைகள், there are different levels of faith. நல்ல இங்கிலீஷ்ல சொன்னா ஈஸியா இருக்கும், types of faith, level of faith. அடுத்தது what is the difference between the gift of faith and the fruit of faith, அப்படிங்கிற வித்தியாசம் என்ன. அதே டயத்துல what are the different levels we can use the gift of faith, அதாவது விசுவாச வரத்தை 2 வழிகளில் செயல்படுத்துது, the 2 levels நம்ம செயல்படுத்தலாம். விசுவாச வரத்தை 2 வழிகளில் செயல்படுத்தலாம். அது 2 வழி என்பதை பார்க்க இருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து விசுவாச வரம் என்றால் என்ன, விசுவாச வரத்திற்கு ஒரு நபர் என்ன பண்ணும், இயற்கைக்கு அற்பாற்பட்ட நம்பிக்கையுடன் நம்புவதற்கு கடினமான சூழ்நிலையிலும்
தேவனையே விசுவாசிக்கும் திறனை பெற்றிருப்பான். நல்லா போட்டிருங்க. விசுவாச வரத்தை உடைய நபர் என்ன பண்ணுவாங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையுடன், நம்புவதற்கு கடினமான சூழ்நிலையிலும் நம்பவே முடியாது ஆனாலும் அந்த தேவனையே விசுவாசிக்கும் திறனை பெற்றிருப்பான். சந்தேகப்பானால் தேவனையை நம்புவது முக்கியமாக தேவையை பூர்த்தி செய்யும் முக்கியமான விசுவாசம், புரியுது, முக்கியமான தேவை. இது உள்ளான நம்பிக்கை இல்லை, எனக்கு உள்ள நம்பிக்கை இருக்கு அப்படி ஆயிடும் நினைக்கிறேன், அது அல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா தேவ வார்த்தை மற்றும் தேவ செய்தியில் நம்பிக்கை கொண்டு மிகவும் கஷ்டமான பாதகமான சூழ்நிலைகளை சந்திக்கும் ஒரு அப்பாற்பட்ட திறன். தான் நீங்களாவே சும்மா நினைச்சுக்கிறது இல்லை, நல்லா நான் நினைக்கிறேன் விசுவாசிக்கிறேன் அப்படி அப்படி அல்ல, நான் நினைக்கிறேன் அப்படி ஆயிடும் அப்படி அல்ல. தேவ வார்த்தை மற்றும் சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக, சிலர் வந்து வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், இப்படிப்பட்ட பல வரங்கள் மூலமாக உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அந்த தகவல்கள் தேவ வார்த்தைகளை கஷ்டமான பாதகமான சாதகமான பாதகமான சூழ்நிலையிலேயே சந்திக்கும் பொழுது அந்த 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 வார்த்தை மீது, அந்த மெசேஜ் மேல், அந்த 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 செய்தியின் மீது நம்பிக்கை வைப்பது, விசுவாசம் வைத்து ஜெயிப்பது, அதுதான் விசுவாசம் என்கிற வரம், புரிஞ்சுங்க. சோ தேவ செய்தி தேவ வார்த்தை மீது வைக்கிறது. விசுவாச வரம் குணப்படுத்துதல் மற்றும் அற்புதங்களை செய்யும் வரங்களோடு செயல்படும். நல்லா பாருங்க, விசுவாச வரம் தனியா இருக்காது, முதல்ல விசுவாசம் வரும், அத்தோடு குணமாக்கும் வரம் சேரும். விசுவாச வரம் வரும், அற்புதங்களை செய்யற வரமும் இணைந்து செயல்படும், தனியாக அல்ல. சோ விசுவாச வரம் குணப்படுத்தல் மற்றும் அற்புதங்கள் செய்யும் வரங்களோடு செயல்படும், சேர்ந்தா செயல்படும். விசுவாச மரம் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக இருக்கும். 1 Corinthians 13:2 சொல்றாரு, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உனக்கு இருந்தா கூட அன்பு உனக்கு இராவிட்டால் பயன் இல்லைன்னு சொல்ற. அப்போ விசுவாச வரம் என்ன செய்யுமா, மலைகளை பெயர்த்து விடுமாம். இதுதான் விசுவாச வரம், நல்லா புரிஞ்சுங்க. விசுவாச வரம் எங்க வைக்கிறோம், விசுவாசம் எதுல மேல வைக்கிறோம், தேவ வார்த்தை மீது, தேவ வசனத்தின் மீது அசாதாரணமான விசுவாசத்தை கொண்டு நம்புவதற்கு கடினமான சூழ்நிலையிலே அந்த வார்த்தையை, அந்த செய்தியை நம்பி அந்த விசுவாசிக்கும் திறனை குறிப்பிடுகிறது. அந்த திறனானது என்ன செய்யும், குணமாக்கும் வரம், அற்புதங்கள் வரங்களோடு கூட அது செயல்படும். அது சாதாரண நம்ம அது அந்த வரமானது மலைகளையும் பெயர்க்கத்தக்கதாக செயல்படும். எது விசுவாசம் வரம் அல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஏற்கனவே இரட்சிப்பின் விசுவாசம் உள்ளது. ஒரு ஒரு விசுவாசி இரட்சிக்கப்படுறான்னா எபேசியர் 2:8 நீ கிரியை நான் அல்ல கிருபையினால விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த விசுவாசம் என்ன விசுவாசம், இரட்சிப்பின் விசுவாசம். ஆகவே இரட்சிப்படைந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் இரட்சிப்பின் விசுவாசம் நிலை கொண்டிருக்கும். அந்த அந்த இரட்சிப்பின் விசுவாசம் அந்த விசுவாசியோட நான் வாழ்நாள் முழுவதுமே இருக்கும், புரியுதுங்களா. இன்னைக்கு இருந்துச்சு நாளைக்கு இல்ல அப்படி இல்ல, நல்லா புரிஞ்ச. குறிப்பிட்ட டயத்துலதான் அந்த ரட்சிப்பின் விசுவாசம் உனக்கு வருதுன்னு கிடையாது, அது விசுவாசம் ரட்சிக்கப்பட்டுட்டாலே அந்த ரட்சிப்பின் விசுவாசம் அந்த விசுவாசியோட வாழ்க்கை நாள் முழுவதும் இருக்கும். அதனால ரட்சிப்பின் விசுவாசம் என்பது விசுவாச வரம் அல்ல, நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தது, ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசத்திலே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நாங்கள் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்க வேண்டும் அப்படி என்பது எதிர்பார்க்கப்படுகிறோம். அதனால் அதுவும் விசுவாச வரம், எல்லாருமே நடக்கணும் விசுவாசத்துல, நல்லா புரிஞ்சுங்க. யாருமே தரிசித்து நடக்கூட விசுவாசித்து நடக்க வேண்டும், அதோ அதுவும் விசுவாச வரம் அல்ல. அடுத்தது, அனைவரும் தேவனை விசுவாசிக்கிறோம் ஆனால் அனைவருக்கும் விசுவாச வரத்தை பெற்று விட்டார்கள். எல்லாரும் தேவனை விசுவாசிக்கிறோம், யாராவது எல்லாருமே விசுவாசிக்கிறோம், ஆனால் எல்லாருமே விசுவாச வரத்தை உடையவர்கள் அல்ல. மகத்தான தடைகள் அல்லது இயலாமையை வெல்லும் தேவனுடைய வல்லமையின் மீது உள்ள தீவிர நம்பிக்கையின் வெளிப்பாடு ஆவியின் வரமாகிய விசுவாசம். என்ன நல்லா புரிஞ்ச, மகத்தான தடை, இயலாமை, புரிஞ்சுதா, இம்பாசிபிலிட்டிஸ், அதையெல்லாம் வெல்லும் தேவனுடைய வல்லமை மீது, யார் மேல, உன் மேல இல்ல, தேவனுடைய வல்லமை மீது தீவிர நம்பிக்கையான வெளிப்பாடுதான் ஆவியின் மரமாகிய விசுவாசம். இது எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை, ரட்சிப்பின் விசுவாசம் எல்லாருக்கும், எல்லாரும் விசுவாசத்தில் தான் நடக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறோம், எல்லாரும் தேவனை விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வல்லமை மீது எப்படி, அந்த வல்லமை எப்படி இருக்குமா, மகத்தான தடைகள் அல்லது இயலாமையில் மீது செயல்படுகிற தேவனுடைய வல்லமை மீது நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் விசுவாச வரம். ஆவியின் வரமாக விசுவாசமும் சில நேரங்களில் மாத்திரமே செயல்படும், எல்லா டயத்திலும் ஆவியின் வரம் இருக்காது. மிகுந்த ஆபத்தான சூழ்நிலை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, மகத்தான தடை, இயலாமை, இந்த சூழ்நிலையிலே தான் ஆவியின் வரம் செயல்படும். ஆனா ரட்சிப்பின் விசுவாசம் ஒரு விசுவாசியோட வாழ்நாள் முழுவதும் இருக்கும். சோ எது விசுவாச வரம் அல்ல மாற்றம். அடுத்தது, விசுவாச வரத்தின் பல்வேறு வகை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெய்த், டைப்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் 4 வகைப்படும். Types of faith, there are 4 types of faith. One,
ரட்சிக்கும் விசுவாசம், கிறிஸ்துவின் கிரியையின் மீது நம்பிக்கை. என்ன கிரியை செய்தார்? சிலுவையிலே என்னுடைய பாவத்தை சுமந்து விட்டார், அதனால நான் பாவத்தை சுமக்க தேவையில்லை, என்னுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து விட்டார், என்னை நித்தியத்துக்கு நித்திய ஜீவனை கொடுத்து விட்டார். அப்படி என்று கிறிஸ்துவினுடைய கிரியையின் மீது நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் எதை கொடுக்கும்? ரட்சிப்பை கொடுக்கும். அது ரட்சிப்பின் விசுவாசம். எபேசியர் 2:8, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு கிரியையினாலே அல்ல. ஆனா கிரியை செய்தது யாரு? இயேசு கிறிஸ்து. எங்க செய்தார்? சிலுவையிலே. அவர் செய்த கிரியையிலே நீ விசுவாசிக்கும் போது உனக்கு ரட்சிப்பு ஏற்படும். அந்த விசுவாசத்தின் பெயர் ரட்சிக்கும் விசுவாசம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்து சுத்திகரிக்கும் விசுவாசம். நாள் ஒன்றுக்கு நமக்கு விசுவாசம் வேண்டும். என்ன விசுவாசம்? அதாவது நமது விழுந்த இயல்பை புதுப்பித்து நாள் ஒன்றுக்கு நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதற்கு உங்களுக்கு விசுவாசம் வேணும். அது இல்லாம ஒரு நாள் விசுவாசம் இல்லாம நீ நாள் ஒன்றுக்கு சுத்திகரிக்கப்பட முடியாது. அதாவது நம்ம சாங்டிபிகேஷன், பரிசுத்தப்படுத்துதல், சுத்திகரிக்கப்படுதல் சொல்றோம். அது கலாத்தியர் 2:20 காணப்படுகிறது. கலாத்தியர் 2:20 பார்க்கும் பொழுது என்ன காணிக்கிறோம்? சுத்திகரிக்கும் விசுவாசம் காணப்படுகிறது. அது என்ன சுத்திகரிக்கும் விசுவாசம் என்பதை பார்த்து விடலாம். கலாத்தியர் 2:20, என் வகைகள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். 2:20, கிறிஸ்துவோடு கூட சிலுவை அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். நான் இப்போது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினாலே உங்களுடைய மாம்சத்தை சிலுவையில அறைய வேண்டும். அது சுத்திகரிக்கும் விசுவாசம். ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். அது சுத்திகரிக்கும் விசுவாசம். அடுத்து தற்காத்து கொள்ளும் விசுவாசம். இவை எல்லாம் ஆவியின் மரம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. வகையாக டைப்ஸ்ல தற்காத்து விசுவாசம் நமக்கு எல்லாம் தெரியும். எபேசியர் 6:16, நான் 16:16, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதை தேவனோடு அங்கீகரித்து பிசாசை எதிர்ப்பது, அது தற்காத்து கொள்ளும் விசுவாசம். ரட்சிக்கும் விசுவாசம் அது எல்லாருக்குமே இருக்கும். சுத்திகரிக்கும் விசுவாசம், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசம் நாள் ஒன்றுக்கு அந்த விசுவாசத்தை கொண்டு தன்னை மாம்சத்தை சிலுவையிலே அறையும் பொழுது நாள் ஒன்றுக்கு சுத்திகரிக்கப்படுகிறான். தன்னுடைய வீழ்ந்த இயல்பை புதுப்பித்துக் கொள்கிறான். ரினியூவிங் தி ஃபாலன் நேச்சரை பண்ண தற்காத்து கொள்ள விசுவாசம். தேவனுக்கு தேவனை அங்கீகரித்து பிசாசை எதிர்க்கிறதுனால தன்னை தற்காத்துக் கொள்கிறான். அடுத்ததுதான் ஆவியின் வரமாகிய விசுவாசம். 1 Cor 12:9 கொடுக்கப்படுகிறது. அந்த ஆவியின் வரமாகிய விசுவாசம் என்ன செய்யும்? விசுவாச வரம் அற்புதங்களை எதிர்பார்க்கும். நல்லா புரிஞ்சுங்க. என்ன எதிர்பார்க்கும்? அற்புதங்களை எதிர்பார்க்கும். அதே நேரத்தில் பயங்கரமான மற்றும் கஷ்டமான நேரத்தில் பதட்டம் அடையாமல் அமைதி காக்கும். இதெல்லாம் ஓகே, அற்புதங்களை எதிர்பார்க்க நம்ம நிக்கிறோம், ஆனா பதட்டம் அடைறோம். அது அடையக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா பதட்டம் யாதையிறோம் பயப்படுறதுனால. அப்ப பயம் என்ன அர்த்தம்? அந்த வாவின் வரம் இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. சந்தேகப்படுறதுனால பதட்டப்படுறோம் இல்லையா? என்னமோ ஆயிடுமோ, ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு பதட்டப்படுறோம். அப்ப அந்த பதட்டம் எதை காமிக்குதுன்னா உங்ககிட்ட அந்த என்ன இல்லை, ஆவின் வரமாகிய விசுவாசம் இல்லை என்பதை காட்டி விடுகிறது. அப்போ நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்வோம், இப்போ விசுவாச வரம் அற்புதங்களை எதிர்பார்க்கும், அதே நேரத்தில் பயங்கரமான மற்றும் கஷ்டமான நேரத்தில் பதற்றமடைய அமைதி காக்கும். எப்படி அமைதி காக்க முடியும்? உடனே வசனத்தை வச்சு, உடனே தேவோட செய்தியை வச்சு, சொப்பனத்தை வச்சு, தரிசனத்தை கொண்டு, ஞானத்தை உணர்த்தும் வசனம், ஆவியை ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், இவையெல்லாம் கொண்டுகிட்டு அப்படியே உள்ள கொண்டு போய் அந்த நேரத்துல என்ன செய்யணும்? பயங்கர பயப்படாம அப்படியே பதட்டமடையாம இருக்கணும். அப்போதான் அந்த ஆவியின் வரம் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். இதே ஆவியின் வரம்னா விசுவாச வரம் அற்புதங்களை எதிர்பார்க்கும், அதே நேரத்தில் பயங்கரமான மற்றும் கஷ்டமான நேரத்தில் அசாதாரணமான நேரத்தில் சாதாரண நேரத்தில் பதட்டம் அடையிறது அடையாம இருக்கிறது, அசாதாரணமான நேரத்தில் பதட்டம் அமைதி காப்பது. ஸோ இப்போ வகையை தெரிஞ்சுக்கிட்டோம். விசுவாசத்தின் வெவ்வேறு நிலைகள் என்ன? நல்லா புரிஞ்சுங்க. இது வகைகள் சொல்லிட்டேன், 4 வகை. அடுத்தது நிலை என்று பார்ப்போம். அதாவது வாட் ஆர் தி டிஃபரண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபெய்த். லெவல் இருக்குல்ல, ஹை லெவல், லோ லெவல், அப்படி ஹையரா இருக்குல்ல, அதுல 3 விசுவாசத்துக்கான 3 நிலைகள் காணப்படுறேன். 3 நிலை, 3 levels ஆஃப் ஃபெய்த். லெவல் என்ன தெரியுமா? அது என்னன்னா விசுவாசமின்மை. விசுவாசமே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. மத்தைய 17:17 சொல்றாரு, பீப்புள் ஹூ லேக் ஃபெய்த். புரியுதுங்களா? விசுவாசம் கொஞ்சம் கூட கிடையாது, விசுவாசமே இல்லை. விசுவாசம் இயேசுக்கு சொல்ற, நீங்க விசுவாசம் இல்லாத சந்ததிகள் அப்படின்னு சொல்லிடுறாரு. யார்கிட்ட சொல்றாரு? மத்தைய 17:17 எதுங்க? அதாவது இயேசு பிரதிவிதமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே.
விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி. ஸோ விசுவாசமே கிடையவே கிடையாது. ஒன்று விசுவாசமின்மை ஒரு லெவல். அடுத்த லெவல் அற்ப விசுவாசம். அப்படி என்றால் அற்ப விசுவாசம் என்ன அர்த்தம்? அதாவது ஈஸியா நம்புறோம் இல்லையா, அதான் நான் அதான் நடக்கும்பா. இஃப் யூ பிலீவ் சம்திங் தட் இஸ் ரியலி ஈஸி டு பிலீவ், ஈஸியா இருக்கு நம்புறதுக்கு, ஈஸியா இருக்கிற காரியத்தை நம்புறது. புரியுதா? இது நம்புவோம்ப்பா, இது நடக்கும். ஆனா பெரிய காரியம் வைங்களா, பெரிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைங்க, நமக்கு கையில அடிபட்டுச்சு ஏதோ சம்திங், கீழே விழுந்துட்டோம், அது இதெல்லாம் சொல்லாயிடும். இப்போ ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பெரிய ஒரு காரியம், உயிர் போற சம்பவம், நம்ம உயிர் போகுமா, டேஞ்சர் பெட்ல ஐசியூல நிக்கிறாங்க, அந்த டயத்துல இல்ல ஆண்டவரே நீ செய்வீர் என்று விசுவாசிப்பது தான் பெரிய விசுவாசம். அற்ப விசுவாசம் என்ன? சின்ன காரியத்துக்கு நம்புறது, அது அற்ப விசுவாசம். புரியுது? சின்ன காரியத்துக்கு நம்புறது அற்ப விசுவாசம். இயேசு கிறிஸ்து சொல்றார், அந்த அற்ப விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லையாங்கிறார். மத்தேயு 6:30 பார்க்கும்போது, அற்ப விசுவாசியே, என்ன நான் என்னத்தை சாப்பிடுவேன், என்னத்தை குடிப்பேன், என்னத்தை ட்ரெஸ் போடுவேன்னு கவலைப்படுற அற்ப விசுவாசியே, இது உனக்கு தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? ஸோ அப்போ என்னத்தை சாப்பிடுவோம் ஆண்டரை பார்த்துப்பார், என்னத்தை குடிப்பா ஆண்டரை பார்த்துப்பார், அதெல்லாம் நம்புறதெல்லாம் அற்ப விசுவாசம் தான். ஆண்டவர் சொல்ல அது கூட உங்களுக்கு இல்லைன்னு பார்த்த டயத்துல சொல்றாரு. அடுத்து பெரிய விசுவாசம், இஃப் யூ பிலீவ் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு பிலீவ், நம்பவே முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரை நம்புகிற விசுவாசம் பெரிய விசுவாசம். அந்த விசுவாசம் தான் ஆவியின் வரம். ஹல்லேலூயா. மற்ற 8:10 பார்க்கும் போது, 15 மற்ற 8:10 பார்க்கலாம், இல்லை 15:28 அநேகம் உண்டு. 15:28 நான் போறேன் ஈசியாருக்கு திருப்பத்துக்கு. 15:28 பார்க்கறேன், அப்படியாக இயேசு அவளுக்கு பிரதிவிதமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபதி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால், பெரிய விசுவாசம். அப்ப அந்த ஸ்திரீக்கு, கானானிய ஸ்திரீக்கு என்ன இருந்தது? விசுவ ஆவியின் வரமாகிய விசுவாச வரம் இருந்துச்சு. அவரை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவே சொல்றார், அவனுடைய விசுவாசம் பெரிய விசுவாசம், பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனமே சுகம் பெற்ற. அப்ப விசுவாசம் எதோட செயல்படுகிறது? அற்புதங்களை செய்கிற வரம், அற்புதங்கள் சுகமளிக்கும் வரங்களோடு இணைந்து செயல்படுவதுதான் விசுவாச வரம். இந்த பெரிய விசுவாசத்தை தான் நாம் என்ன சொல்றோம்? ஆவியின் வரமாகிய விசுவாசம் என்று சொல்லுகிறோம். கடுகளவு விசுவாசம், அது கூட என்ன சொல்றப்ப இது கூட இங்க பார்க்கல, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் போதுமே அப்படி என்று சொல்லுகிற காரியம் கூட உண்டு. மத்தே 14 சொன்னா 14:31 கூட பார்க்கும்போது கடுகளவு விசுவாசம் கூட காணப்படுகிறது. அப்போ கடுகளவு விசுவாசம் கூட நம்ம இருக்கலாம். அதே டைம் மத்தே 8 நான் சொன்னேன், 8:26 என்று சொன்னேன், மத்தே 8:26 என்று சொன்னேன், அதே கூட நம்ம பார்க்கலாம். மத்தே 8:26 என்று சொன்னேன், 26 பார்க்கும்போது அற்ப விசுவாசிய கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட போதுமே அப்படிங்கிற அந்த கடுகளவு விசுவாசம், பெரிய விசுவாசம், இதெல்லாம் எதை குறிக்கிறது பார்க்க, ஆவியின் வரமாக விசுவாசத்தை குறிப்பிடுகிறது. ஆவியின் வரமாக விசுவாசத்தை என்ன குறிப்பிடுகிறது? இவையெல்லாம் நமக்கு குறிப்பிட்டு கொண்டுதான் வருகிறது. அப்ப அடுத்து நம்ம கடந்து போகலாம். அற்ப விசுவாசிய நீங்க காணப்படுகிறது பந்திக்கு கட்டளையிட்டு கொடுத்தார்கள். அடுத்து நம்ம கடந்து போகலாம். அப்போ டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபேத் பார்க்கும் போது, விசுவாச மின்மை, அற்ப விசுவாசம், சின்ன சின்ன காரியத்துக்கு விசுவாசிப்பது, பெரிய விசுவாசம், ரொம்ப கஷ்டமான காரியத்திலும், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மிக கடினமான காரியத்திலும் விசுவாசிப்பது, அதுதான் பெரிய விசுவாசம். அதை நம்ம பெரிய விசுவாசம் சொல்லலாம், கடுகளவு விசுவாசம் என்று சொல்லலாம். எந்த விசுவாசம் இருந்தாலும் அவையெல்லாம் ஆவியின் வரத்தை குறிப்பிடுகிற விசுவாசம். அடுத்து நமக்கு வரோம், விசுவாச வரத்திற்கும் ஆவியின் கனியாக விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதை நம்ம ரொம்ப குழப்பிக்கிறோம். விசுவாச வரத்திற்கும் ஆவியின் கனியாக விசுவாசத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆவியின் கனியாக விசுவாசம் டோட்டலி டிஃபரெண்ட். அதனால டைப்ஸ் ஆஃப் ஃபேத்ல அதை நான் கொண்டு வரல, நல்லா புரிஞ்சுங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபேத்ல ஆவியின் வரங்கள் பல வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ரட்சிப்பின் விசுவாசம், சுத்திகரிக்கும் விசுவாசம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், தற்காத்து கொள்ளும் விசுவாசம், ஆவியின் வரமாகிய விசுவாசம். டைப்ஸ் ஆஃப் ஃபேத், வகைகள், லெவல் ஆஃப் ஃபேத், அதாவது விசுவாசத்திற்கு 3 நிலைகள், விசுவாசமின்மை, அற்ப விசுவாசம், பெரிய விசுவாசம் அப்படின்னு பார்த்தோம். அதே டயத்துல ஆவியின் கனி என்பது டோட்டலி டிஃபரெண்ட். அதனால அந்த விசுவாசத்துல, டைப்ஸ் ஆஃப் விசுவாசத்துல நம்ம வகையில ஆவியின் கனியில் காணப்படுகிற விசுவாசத்தை சேர்க்கவில்லை. நன்றாக புரிந்துங்கள். அப்போ அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஃப்ரூட் ஆஃப் ஃபேத் அண்ட் கிஃப்ட் ஆஃப் ஃபேத். ஆவியின் கனி கலாத்தியர் 5:22 போட்டிருக்கு, அது ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இங்க இருக்க விசுவாசம்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த விசுவாசம் தமிழ்ல போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல ஃபேத்ஃபுல்னஸ் அப்படின்னு போட்டிருக்கும். ஃபேத்ஃபுல்னஸ் அப்படி என்றால் இவர்கள்கிட்ட இது கொடுத்தா இவர்கள் செய்வார்கள், உண்மை தன்மையை குறிப்பிடுகிறது. உண்மைத்தன்மை,
இவர்கள் உண்மையானவர்கள், இந்த இதை உண்மையாக இவர்கள் செய்வார்கள் அப்படி என்று நம்புகிற ஒரு காரியம், அதான் ஃபேத்ஃபுல்னஸ். தமிழ்ல போடும்போது விசுவாசம் என்று போட்டு விட்டார்கள். அப்போ நம்ம பார்க்கலாம் டிஃபரன்ஸ். ஆவியின் வரம் அப்படி என்கிறது எதை கொடுக்கிறது? வல்லமை. ஆவியின் வரம், தி கிஃப்ட் ஆஃப் ஃபேத் என்ன கொடுக்கிறது? ஆவியின் வரமாக விசுவாசம் என்ன சொல்கிறதுன்னா வல்லமையை குறிப்பிடுகிறது, புரியுதுங்களா? அல்லது வல்லமை, செயலப்பாடு, இயலாமையை எதிர்கொள்ள, நல்லா புரியுங்க. ஆவியின் வரம் என்பது ஒரு வல்லமை, ஆவியின் வரம் என்பது ஒரு செயல்பாடு, டீடு, ஆக்ட் பண்ணணும். அந்த வரத்தை வைத்து, விசுவாசம் என்கிற ஆவியின் வரத்தை வச்சு செயல்பட வேண்டும். இயலாமையின் நேரத்தை எதிர்கொள்ள ஆவியின் வரமாகிய விசுவாச வரம், தி கிஃப்ட் ஆஃப் ஃபேத் யூஸ் ஆகும். ஸோ அது ஒரு பவர், வல்லமை, நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் ஆவியின் கனி என்ன தெரியுமா? அது ஒரு கேரக்டர், குணாதிசயங்கள், மனப்பான்மை, நல்லா புரிஞ்சுங்க. அது வல்லமை, ஆவியின் வரம், விசுவாசம் என்கிற ஆவியின் வரம், தி கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் என்பது பவர், வல்லமை. ஆனால் தி ஃப்ரூட் ஆஃப் ஆவியின் கனியாகிய விசுவாசம் என்பது குணாதிசயம், மனப்பான்மை, ஆவிக்குரிய வளர்ச்சியின் மூலம் உருவாக்கப்படுவது. ஆனால் ஆவியின் வரமாகிய விசுவாசம் இயலாமை எதிர்கொள்ள பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஆவியின் கனியாகிய விசுவாசம் ஆவிக்குரிய வளர்ச்சியின் மூலமாக உருவாக்கப்படுவது. உருவாக்க உங்ககிட்ட உருவாயிடும், உங்ககிட்ட நீ ஏன் உங்ககிட்ட அது இருக்கும். அது எப்படி இருக்கும்? குணாதிசயங்க, மனப்பான்மை, கேரக்டரை காமிக்கும். எது? தி ஃப்ரூட் ஆஃப் ஃபேத் என்கிற சொல்லுகிற ஆவியின் கனி ஆகிய விசுவாசம். அப்போ இந்த விசுவாசம் என்ன கேரக்டர் காமிக்கிறது? உங்களோட உண்மைத்தன்மையை காமிக்கிறது, நீங்கள் நம்பகத்தன்மையை காமிக்கிறது, நீங்கள் நம்பப்படும்படியான நபராக இருக்கிறீர்கள் என்கிற உங்களுடைய குணாதிசயத்தையும் உங்களோட மனப்பான்மையும் உங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சியின் மூலமாக அந்த காரியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் டிஃபரன்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோ. ரெண்டு குழப்பிக்க கூடாது நீங்க. ஆவியின் வரம்னா என்ன, ஆவியின் கனி என்றால் என்ன, ரெண்டுத்திலையும் விசுவாசம் இருக்கு. அதாவது ஆவியின் வரமாகிய விசுவாசம், ஆவியின் கனியாகிய விசுவாசம், ரெண்டுமே இருக்கிறது. ஆவியின் வரமாகிய விசுவாசம் வல்லமையை குறிப்பிடுகிறது, பவர். ஆவியின் கனியாகிய விசுவாசியம் குணாதிசயத்தையும் மனப்பான்மையை குறிப்பிடுகிறது. ஆவியின் வரமாகிய விசுவாசம் இயலாமையை எதிர்கொள்ள கொடுக்கப்படுகிற ஒரு வரம். அதே டயத்துல ஆவியின் கனியாகிய விசுவாசம் ஆவிக்குரிய வளர்ச்சியின் முழு மூலமாக உருவாக்கப்படுவது. நன்றா புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இப்போ இது ஆவியின் வரம் என்பது பவர், ஆவியின் கனி, ஆவியின் வரமாகிய விசுவாசம் என்பது பவர், ஆவியின் கனியாகிய விசுவாசம் என்பது கேரக்டர், குணாதிசயம். இவ்வளவே தான் டிஃபரன்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த தலைப்புக்கு போகலாம். இப்போ டேப்லெட் போட்டு காமிச்சிருக்கேன், டிஃபரன்ஸ் எப்படி காமிக்கப்பான். இது வரம், இது கனி. வரம் என்பது வல்லமை, கனி என்பது குணாதிசயங்கள், கேரக்டர், பவர், கேரக்டர். வரம் என்பது செயல்பாடு, அந்த வல்லமையை கொண்டு நீ செயல்பட வேண்டும். ஆனா கனி என்பது மனப்பான்மை, ஆட்டிடியூட். உன் கேரக்டர் தான் மனப்பான்மையை காமிக்கும். உன் ஆட்டிடியூடுங்கிறது உன் கேரக்டர் சம்பந்தப்பட்டதான் ஆட்டிடியூடு, புரியுதா? உன் வல்லமையை சம்பந்தப்பட்டதல்ல, நல்லா புரிஞ்சுங்க. அதாவது வரம் பெற்றவர்கள் இது கனி இல்லாம கூட இருக்கலாம். அப்ப அவங்க கனியானது என்ன ஆகும்? வரமானது சரியாக செயல்படாது. அதனால நம்ம சொல்றோம், வரத்தோடு கனியும் இருக்க வேண்டும், நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் பாருங்கும்போது நல்ல செயல்பாடு இருக்கும் வல்லமையை கொண்டு, ஆனா குணாதிசயம் சரியிருக்காது. அப்ப என்ன ஆயிடும்? இந்த வரமானது செயல்படாமல் போய்விடும், செயல்படுகிற விதமாக செயல்படாமல் போய்விடும். காரணம், உங்ககிட்ட குணாதிசயம் இல்லை, உங்க மனப்பான்மை இல்லை, நல்லா புரிஞ்சு. அப்ப வரம் வேறு, கனி வேறு. அப்போ இங்கே கொடுக்கப்படுகிற வரம் என்கிற, ஆவியின் வரம் என்கிற விசுவாச வரம் என்பது வல்லமை, ஆவியின் கனி என்கிற விசுவாச கனி என்பது குணாதிசயம். ஆவியின் வரம் என்பது செயல்பாடு, ஆவியின் கனி ஆகிய விசுவாசம் என்பது மனப்பான்மை. ஆவியின் வரம் ஆகிய விசுவாசம் இயலாமையை எதிர்கொள்ள பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஆவியின் கனி ஆகிய விசுவாசம் ஆவிக்குரிய வளர்ச்சியின் மூலமாக உருவாக்கப்படுவது. அல்லேலூயா. அடுத்தது நம்ம சம்பவத்துக்கு கடந்து போகலாம். முக்கியமா இப்ப இத்தனை நம்ம பேக்ரவுண்ட் இவ்வளவு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வேதத்திலே அதற்கோடு இணைந்து காணப்படுகிற சம்பவங்களை கொடுத்து பார்ப்போம். அப்போதான் உங்களுக்கு புரியும். விசுவாச வரமானது ஆபத்தான சூழ்நிலையிலே செயல்பட ஆரம்பிக்கும், அசாதாரணமான அமைதியையும் உறுதியையும் அளிக்கும். அழிக்கும் இல்ல, அழிக்கும், மன்னிச்சுங்க, அழிக்கும்னு போட்டா அழிக்கும், கொடுக்கும், உறுதியையும் கொடுக்கும் வச்சுக்கோங்க. கொடுக்கும், கொடுக்கும் அல்லது அழிக்கும், நாட் அழிக்கும், அழிக்கணும், அழிச்சிடுறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அழிக்கும் என்றால் கொடுக்கும். ஸோ விசுவாச வரமானது ஆபத்தான சூழ்நிலையில செயல்பட ஆரம்பிக்கும், கஷ்டமான சூழ்நிலை அப்போதான் செயல்படும். அசாதாரணமான அமைதியையும் உறுதியையும் அந்த ஆபத்தான சூழ்நிலையிலே நமக்கு அழித்து விடும். எப்போ அழிக்கும்? சாதாரணமான
சூழ்நிலையில அல்ல, அசாதாரணமான சூழ்நிலையிலே அசாதாரணமான அமைதியையும் உறுதியையும் இந்த ஆவியின் வரமாகிய விசுவாசம் நமக்கு அளிக்கிவிடும். உன் உதாரணத்துக்கு பயங்கரமான சூழ்நிலை, ஆனா என்னாச்சு, சீஷர்களுக்கு ஆவியின் வரமாகிய விசுவாசம் இல்லை. முதல்ல பார்த்துக்கலாம், எப்போ ஏற்பட்டுச்சு, இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு புயல் நடுவில் மாட்டிக்கொள்கிறார்கள். சீ ஆஃப் கலீலியா என்னச்சு, கலீலியா கடற்கரையில கடல்ல போய்கிட்டு இருக்கிறாங்க சீஷர்களும் இயேசும் போயிட்டு இருக்காங்க. இயேசு அப்படியே கப்பலுக்கு பின்பாக தலகனை வைத்து படுத்து நித்திரை செய்து விட்டால் மிகுந்த காற்று, கடலு காற்றுகளும் புயலும் மழையும் வீசி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேஞ்சிக்கவே இல்லை. படகு மூழ்கத்தக்கதாக அலைகள் உள்ளே தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. அந்த டயத்துல விசுவாசம், அந்த டயத்துல இயேசு என்ற சீஷர்கள் பயந்து போனார்கள். விசுவாசம் இல்லை. When a raging storm swept the sea and threatened the safe journey of the disciples, and nalla poiterunga apdiye samadhanama poiterundhu padagu safe po thidirundhu avudaiya safe journey achuruthum padiyana oru threatening oru periya oru puyal adikkudhu oru periya sulal kaatru veesigiradhu adu ana yesu kristu paduthukitte irukkar அந்த டயத்துல என்ன சொல்றாங்க, கப்பலில் பின்னணியில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது, உனக்கு கவலை இல்லையா என்றார். அதான் என்ன சொல்ல, அவர் என்ன இந்த டயத்துல என்ன சொல்லுவாரு, அற்ப விசுவாசிகளே அப்படி என்று சொல்லுவார். என்ன விசுவாசிகப்பா, அற்ப விசுவாசிகளே என்று அதுக்கப்புறம் தான் சொல்லுவாருங்க. ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த் எங்க ஆச்சு, அற்பமா போச்சு உங்களுக்கு, அது அங்க அந்த லெவல் ஆஃப் ஃபெய்த் அங்க கிடையாது. நீங்க மார்க் 14:4-38 வாசிச்சு பாருங்க, எங்க விசுவாசமே இல்லை. ஸோ இப்போ கிட்ட விசுவாசம் இல்லை ஒரு இன்சிடென்ட்ல, பயங்கரமான சூழ்நிலை. இன்னொரு பயங்கரமான சூழ்நிலை இன்னொருத்தருக்கு வருது, அவர் தானியல். ஆனா அவர்கிட்ட விசுவாச வரம் காணப்பட்டது. அவரை கொண்டு எங்க போட்டுறாங்க, அவர் நன்மைதான் செய்தாரு, தேவனை நோட்டி ஆராதிக்கிறார், எருசலேமில நோக்கி தன்னுடைய கதவை திறந்து ஜன்னல் கதவை திறந்து தெரியுது ரெண்டு மேலும் ஜெபிக்கிறாரு. ஏன்டா இப்படிதான் வேதம் சொல்லுகிறது, அதை ஜெபித்து கொண்டிருக்கிறார். நீங்க இப்படியாக சிறைப்பட்டு போகிற நாட்கள்ல நீங்க அந்த ஆலயம் இருக்கிற ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கும் பொழுது உங்க சிறைவாசத்து உங்களை விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி சாமுவேலுக்கு சாலமோன் ராஜாவுக்கு தேவன் வாக்கு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஸோ அதை அறிந்த தானியல் பாபிலோன் தேசத்தில் உட்காந்துக்கிட்டு சிறைவாசத்திலிருந்து வெளில வரணும்னா டெய்லி அதை நோக்கி அந்த ஆலயம் இருக்கிற திசை நோக்கி ஜன்னல் கதவை திறந்து ஜெபிக்கிறார். இதை அறிந்து ஜெபம் பண்ணக்கூடாது 30 நாள் சொல்றாங்க, தெரிஞ்சு அவர் ஜெபிக்கிறாரு. அப்படி மீறுகிறவருக்கு சிங்கத்தின் கெபியிலே போட்டு விடுவேன் என்கிறாரு. சிங்கத்தின் கெபியிலே போடப்படுகிறார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தமது தூதனை அனுப்பி அவர்கள் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. அப்போது ராஜா தன்னில் மிகவும் தசத்து தானியலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். அப்படியே தானியல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஸோ அப்போ கெபிக்குள்ள அலறல, கதறல, கண்ணீர் உள்ள கதவை தொட்டு தட்டு, ஐயோ தொடங்க 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 தொடங்க, ராஜா ராஜா தொடங்க, என்னை காப்பாத்துங்க கத்தல இல்லையா. அந்த டயத்துல எப்படி இருந்தாரு, பர்ஃபெக்ட் பீஸ் அண்ட் காம் அஷூரன்ஸோட இருந்தார். இப்படிதான் நீங்க புதிய ஏற்பாட்டுல அநேக முறை வந்து அப்போஸ்தலர்கள் சிறையில போடும்போது, உதாரணத்துக்கு பவுலும் சீலாவும் சிறையில இருந்தாங்க, அவங்க விசுவாசத்தோடு பாடிக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அது மாதிரி பேதுருவ நாளைக்கு கொண்டுட போறாங்க, அநேக சம்பவங்கள் இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு யாக்கோபு இன்னைக்கு செத்துட்டார், யூதர்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. வந்து ஏறுது ராஜா, ஆஹா யூதர்கள் சந்தோஷப்பட்டாங்க, யூதர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நாளைக்கு பேதுருவ கொலை பண்ண போறேன், அப்படியாக நாளைக்கு கொலை செய்யப்பட போற. அவன் கூட இருந்த அவன் சபையெல்லாம் உட்கார்ந்து மரியாதையோட வீட்டுல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்காங்க, மேலறையில உட்கார்ந்துகிட்டு இவர் தூங்கி கொண்டிருந்தார். அந்த டயத்துல தூதன் வந்து அவரை தூங்கிக்கிட்டு இருக்க விழாவில் தட்டி எழுப்பி, பா காலில் போட்டுக்கோ, ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, உடம்புல ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, காலில் செருப்பு போட்டுக்கோ, அப்படியே வா அப்படி அந்த கதவை திறந்து அப்படியே கொண்டு போகிறார். அங்கே அவர்கள் பெரிய ஒரு சமாதானம். இங்க என்ன இருக்கு, பயப்படலை, என்ன இருக்கு, விசுவாசம், விசுவாச வரம் இவர்கள்லாம் செயல்பட்டது. பழைய ஏற்பாட்டில் தானியல், புதிய ஏற்பாட்டில் பவுல், புதிய ஏற்பாட்டில் பேதுரு, அப்படி என்ன நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். சூழ்நிலை பயந்த சூழ்நிலை இவர்கள்லாம் விசுவாசம் காணப்பட்டுச்சு. அடுத்தது பவுலை கொண்டு இன்னொன்று கூட சொல்லலாம். பவுல் வந்து அப்படியாக பெரிய யூரோக்லியான் தாக்கப்படுகிறார். அந்த படகுல ரோம் புரியக்கும் ரோம தேசத்தை நோக்கி போகும் பொழுது படகு உடைந்து விடுகிறது. ஆனால் ஜனங்கள் தப்பித்து விடுகிறார்கள், மால்டா தீவுல விழுறாங்க. அந்த இடத்துல நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிறாங்க. இவரும் கொஞ்சம் போய் விறக கொண்டு போய் தூக்கி போடுறாரு. தூக்கி போடும்போது என்னாச்சு, பவுல் சில விறகுகள் வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உறைந்து புறப்பட்டு அவருடைய கைகளை கவ்விக்கொண்டது. அவன் கவி என்ன ஆயிருக்கும், ஐயோ கவிடுச்சு, எனக்கு யாராவது மருந்து போடுறவங்க யாராவது வாங்கலை சாக போறேன், பிளீஸ் எனக்கு போட்டுருங்க, ஒண்ணுமே சொல்ல. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு விட்டு அவனை கடிக்க வந்துச்சு. அந்த பூச்சி அவர் அழிக்கிறார். நல்ல பூஞ்சிங்க, அவருக்கு எந்த பாதகமும் வரவில்லை.
பாதகத்தை கொடுத்தது அழிஞ்சு போகிறது. அதுதான் விசுவாச வாரத்தின் செயல்பாடு. நம்ம அந்த விசுவாசம் பதறாம இருக்கும்போது யார் மூலமாக நமக்கு பாதகம் வருகிறதோ அவர்கள் அப்படியாக தேவன் நியாய தீர்த்துடன் நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அப்படிதான் தானியல் விஷயத்துல கூட தானியலை கொண்டு கும்பு கம்பியில போடுறாங்க, ஒண்ணுமே கடிக்கல, அப்படியே வெளில வராரு. அவனை கொண்டு போட்ட அவங்க மேல பழி போட்டாங்கல்ல, அவங்கள கொண்டு போடுறாங்க. உள்ள போறதுக்குள்ள அவங்க எலும்பு எலும்புன்னு சதம் தெரியாம பீசி சாவடித்து விட்டது, கொன்று விட்டது அப்படின்னு அங்கேயும் பாக்குறோம். இந்த இடத்துல கூட விலங்கு அவன் அந்த பூச்சி கீழே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாத, தீங்க வந்தது யாருக்கு? சிறியன் பாம்பு குட்டிக்கு தான் வந்துச்சு. இவருக்கு ஒரு தீங்கு அடையவன் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டு, இந்த வீரியன் பாம்பு குட்டி கடிச்சிச்சுன்னா வீக்கம் கண்டு கொண்டு சடுதியில நுரத்தல்ல செத்துருவாங்க, எப்ப சாவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. நெடுநேரமாய் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சேது அவனுக்கு வராததை கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டான். முதல்ல என்ன சொன்னாங்க, பாவி அவ, பாவிப்பா அவ வந்து கப்பல்ல தப்பிச்சு வந்தா அப்பவும் பாம்பு கடிக்குது. அநேக நேரம் நமக்கு அப்படிதான் நடக்குது. அநேகர் பார்க்கும்போது நம்மளுக்கு வருகிற மிக பயங்கரமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள்லாம் பார்த்து விட்டு இங்க ஏதோ பாவம் செஞ்சிருப்பாங்க, தேவ சித்தம் இல்லாம அவங்க இருந்துட்டு இருக்காங்க, அதனாலதான் இவங்களுக்கு மேலும் மேலும் இப்படி வருது, இவங்க சரி கிடையாதுப்பா அப்படின்னு நம்ம மேல குற்றம் சுமத்துகிறவர்கள் அநேகம். அதை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது, இவங்க அப்படி பேசுறாங்களே கவலைப்படாதீங்க, அமைதியா பொறுமையா சமாதானமாங்க அந்த அடிக்கிற புயல்ல அப்படியே நில்லுங்க. வசனத்தை வைத்துக் கொண்டு கர்த்தர் என்ன செய்வாரு? கட்டாயமாக உங்களை அதுல இருந்து விடுதலை கொடுப்பார். என்ன நடக்கும்? பாம்பு கடிச்சா சாவிங்கன்னு, சாவ மாட்டீங்க. இந்த சூழ்நிலையில நாசமா போயிடுங்க, ஆக மாட்டீங்க. இந்த சூழ்நிலையில நீங்க எல்லாத்தையும் இழந்து போயிடுங்க, இழக்க மாட்டீங்க. உங்க எல்லாவற்றையும் இழந்தாலும் விசுவாசத்தை இழக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அடுத்தது விசுவாச வரங்கள் இரண்டு வழிகளில் செயல்படுகிறது. நம்ம முடிவுக்கு வரப்போகிறோம். விசுவாச வரம் என்ன சொல்லுங்க, இப்போ அநேக காரியங்களுக்கு கொடுத்தோம், விசுவாசத்தை கொடுத்துட்டு பார்த்தோம். இங்க வந்து பவுலுக்கு காணப்படுகிறது. இது எல்லாவற்றையும் நீங்க சேர்க்கலாம். இதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேகர்கிட்ட போயிட்டு வருகிறாங்க. அநேக தன்னுடைய காசுகள் எல்லாம் செலவழிச்சுட்டாங்க. அநேக வருடங்கள், 12 வருடங்கள், பெரும்பாடு 12 எத்தனை வருஷமா, 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய காசு பணத்தை எல்லாம் அநேக அதாவது மருத்துவர்கள்கிட்ட செலவழித்து விட்டாங்க. அந்த பெரும்பாடு அவங்களை விட்டு நீங்கவில்லை. அந்த பெரும்பாடும் நீங்காதனால குடும்பத்தோடு இணைந்து இருக்க முடியவில்லை. எந்நேருமே என்ன வந்தோம் அந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ பெண்கள் வந்து தனியாக இருக்க வேண்டும், குடும்பத்தோடு இருக்கக்கூடாது, பிள்ளைகள் கிட்ட வரக்கூடாது, கணவன்மார் வரக்கூடாது, அவங்க தனியார் இடத்துல தங்கி இருக்க வேண்டும். அப்படித்தான் மோசையோட பிரமாணம் சொல்லிக் கொடுது. ஏன்னா அது அவங்களுக்கு உடம்பு அவங்க வீக்கா இருப்பாங்க. அந்த டயத்துல அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை உடம்பு சரியாக போயிடும். அதெல்லாம் பார்த்துதான் அந்த மாதிரி அவங்க தனியா இருக்க சொன்னாங்க, ரைட்டா? அதனால அவங்க எப்போதுமே தனிமையிலே இருக்கிறாங்க. 12 வருஷமாக குடும்பத்தோட இல்ல, எந்த உலகத்திலோடு எந்த தொடர்பும் இல்ல. மேலும் மேலும் பிரச்சனை, கஷ்டம், வேதனை, வேதனை, வேதனை. இதை தவிர அந்த பொண்ணு எதையுமே சந்திக்கவில்லை. அந்த டயத்துல இயேசு கிறிஸ்து வரான்னு கேட்டார். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி என்ன வராங்க, ஓடி வந்து அந்த கூட்டத்தின் நடுவில். அந்த கூட்டத்தின் நடுவில் வரக்கூடாது. அவங்க யாரும் யாரையும் தொடக்கூடாது. கூட்டத்தின் நடுவில் வந்தா என்னது, அது தப்பு, வரக்கூடாது, அது பிரமாணம் தவறு என்று சொல்லுகிறது. ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை உடம்பு சரியாம போயிடும், இவங்களால பிறருக்கு பிரச்சனையாயிடும், இதெல்லாம் ஏற்படுகிறது. அதெல்லாம் கூட்டத்துல வரக்கூடாது. அதையும் மீறி கூட்டத்தின் நடுவிலே ஓடி வந்து அப்படியாக யாருக்கும் தெரியாமல் வஸ்திரத்தின், ஏன்னா இயேசுக்கு திரு சொல்லிட்டா இயேசுக்கு தூரில் கோச்சிப்பாரு. அவர் யூதரு, இந்த மாதிரி டயத்துல என்ன வந்து பார்க்க வந்துரு, கூட்டத்தெல்லாம் இடிக்கிறியே, அவர் திட்டுவார் இல்லையா, ஆனா அவருக்கு தெரியாம நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுடுறேன் அப்படின்னு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான்னா இயேசு கிறிஸ்துவ வல்லமை புறப்பட்டு வந்தது. இயேசுவே சொன்ன, என்னோட வல்லமை புறப்பட்டு பேதுருட்ட கேட்ட, யார் பையனை இடிச்சு? என்ன இயேசு கிறிஸ்துவே, எல்லாரும் உன்னை இடிச்சிட்டு இருக்காங்க, யார் இடிக்கணும்னு கேட்கணும். இல்லப்பா, யாரோ ஒரு ஸ்திரீ என்னை யாரோ ஒருத்தர் விசுவாசமா தொட்டாங்க, என்கிட்ட இருந்து சுகமளிக்கும் வல்லமை புறப்பட்டுச்சுங்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து உள்ள விழுந்து, நான் தான் சிறியே, உன் விசுவாசம் பெரியது, உன் நீ என்ன செய்ய சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் நீ சுகப்பட்ட விசுவாசம், உன் விசுவாசம் உன்னை ரசித்தது, சமாதானத்தோடு போங்கிறான். அல்லேலூயா. அந்த சம்பவத்தை இங்க போட முடியல, எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச சம்பவம். இப்போ அந்த ஸ்திரிக்கு இருந்தது என்ன விசுவாசம் பார்க்கும்போது, அந்த ஸ்திரிக்கு காணப்பட்டது விசுவாசம் என்கிற வரம். எல்லாத்துலையும் ட்ரை பண்ணி எல்லாத்துலையும் தோத்து போறாங்க. இயேசுவை தொட்டாச்சு நடக்கும்னா அவங்ககிட்ட சுகமளிக்கும் வல்லமை புறப்பட்டது. அப்படி என்றால் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம், விசுவாச வரம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா தேவன்கிட்டேருந்து வல்லமை புறப்பட்டு வந்து நம்மை அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுக்கும். இல்லையா? அது அங்க நம்ம கத்துக்கொள்கிறோம். இன்னொன்னு என்ன கத்துக்கிறோம், விசுவாசம் வரம் இருந்தார் நமக்கு எதிராக எது வந்து நம்மளை அழிக்க வேண்டும் என்று வருகிறதோ நாம அழிய மாட்டோம், எது வந்ததோ அது அழிந்து விடும். இது ரெண்டாவது. இது எல்லாமே தேவன் நமக்காக செய்வது தான், நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் நம்ம இங்க கத்துக்கிட்டோம், இதெல்லாம் இந்த பாடத்தை கத்துக்கொண்டோம். அதே நேரத்துல இந்த விசுவாசம் வரம் இருந்தா சூழ்நிலையில பதற மாட்டோம், தைரியமா நின்று இருப்போம். காரணம் என்ன? வசனம், மெசேஜ், சொப்பனங்கள்,
தரிசனங்கள், பிறர் மூலமாக வெளிப்பட்ட கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி, வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ், இது எல்லாம் நம்மகிட்ட செயல்பட்டு அப்படியே அமைதியாக இருந்துருவோம், பயப்பட மாட்டோம். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம், இவ்வளோ இவ்வளோ இன்சிடென்ட் நம்ம கற்றுக்கிட்டோம், அநேக சம்பவங்கள் நான் அவங்க சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா. அடுத்தது நம்ம என்ன வரோம், இரண்டு வழிகளில் செயல்படணும். நான் சொல்லியிருந்தேன் விசுவாச வரம் இரண்டு வழிகளில் செயல்படுதல், இரண்டு வழியில் எப்படி செயல்படும்னு பார்க்கலாம் அடுத்தது. இப்போ இதெல்லாம் பொதுவான காரியத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு, நீங்கள் பாருங்கள் எல்லாமே விசுவாச வரம் எப்படி செயல்படுதுன்னு. என்ன விசுவாச வரம் எதோடு நிற்கும், ஒரு அற்புதம், ஒரு சுகமளித்தல் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரம் இருக்கும், விசுவாசம் வரம் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ இயேசுக்கு சொல்கிறாரு, அந்த நுரை தள்ளிக்கிட்டு இருக்கு, அந்த ஒரு ஒரு பையனுக்கு கீழே நெருப்புலேயே உழுவுறான். அந்த அப்பா வந்து அவங்ககிட்ட போய் காமிக்கிறாரு, அப்பா வந்து நம்ம சீஷர்கிட்ட போய் நீங்கள் சுகமாக்குங்க. அது என்னால் அவங்க சுகமாக்க என்னென்ன பண்ணுறாங்க, சுகமாக்க முடியல. அவர் மறுரூப மறையிலேருந்து ஏறி இறங்கி வராரு, மூணு சீஷர்கள் கூட ஓடி வராங்க. என்னப்பா என்ன என்னாச்சு என்னாச்சு, ஏன் இப்படி ஒரே சத்தம், என்ன ஒரே இப்போ அமக்கலம், ஒரே அமக்கலம், ஒரே ஒரே அல்லால் குல்லால் பண்ணிட்டு இருக்கு, என்ன என்னாச்சு என்னாச்சு, எல்லாரும் ஓடி வராங்க. ஐயோ உங்க சுவிசேஷத்தை கொடுத்து அவங்க முடியல, என் பையன் இப்படி நெருப்புல விழுறான், தண்ணியில விழுறான், என்ன பண்றது தெரியல. அந்த அற்ப விசுவாசிகளே, எது வரைக்கும் நான் விட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதுமே அப்படின்ட்டு கொடுத்தேன், கரெக்டா. அப்போ அந்த டயத்துல என்ன வந்துச்சு, அப்புறம் அவர் அதட்டுகிறார், அந்த அலைகழித்து விட்டு அந்த பிசாசை அவனை விட்டு போய்விடுகிறது, அவன் சுஸ்தம் அடைகிறான். அதோ இப்போ இந்த விசுவாசம் செயல்பட்டால் மாத்திரமே ஒரு சுகமளிக்கும் வரம் சுகமளித்தல் ஏற்படுகிறது, அற்புதம் நடக்கிறது. இது ரெண்டுமே நடக்க வேண்டும் என்றால் முதல்ல இருக்க வேண்டியது விசுவாசம். அந்த விசுவாசத்தை கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு விசுவாச வரம் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டும். அந்த விசுவாச வரம் எப்படி செயல்பட ஆரம்பிக்கும், தேவ வார்த்தை மீது, தேவ வசனத்தின் மீது, சொப்பனத்தின் மீது, தரிசனத்தின் மீது, ஆவியின் வரங்கள் மீது, அந்த 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 ரெவலேஷன் கிஃப்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரெவலேஷன் கிஃப்ட் மேலே அது செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சுகம் ஏற்படும். ஸோ இப்போ இந்த ஆவியின் வரங்கள் எல்லாம் தனித்தனியாக செயல்பட, என்றாக ஒன்றாக கூட்டாக செயல்படும். ஆனால் எல்லாருக்கும் எல்லா வரம் இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வர வரம் இருக்கும். அந்த பிரச்சனையில் போகும்போது வரம் உடையவர்கள் அவங்களை சந்தித்து, ஆண்டவர் அவங்களை சந்திக்க வச்சு அந்த வரத்தை கொண்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஒரு நபர், ஒரு விசுவாசி ஒரு சபையில் மிகுந்த வேதனைக்குள்ளே கடந்து போகும்போது அநேக வரங்களை உடையவர்கள் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு சம்பவத்திலையும் அவங்களுக்கு இடைப்பட்டு அவங்களுக்கு அவர்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் மேலே கஷ்டத்தின் நேரத்தில் விசுவாசமாக அந்த விசுவாசி நின்று விடுவார். அப்போ அவர்கிட்ட என்ன செயல்பட ஆரம்பிக்கும், ஆவியின் வரமாகிய விசுவாசம் செயல்படும். ஸோ அப்போ இந்த செயல்படுகிற ஆவியின் வரமாகிய விசுவாசம் இரண்டு வழிகளில் செயல்படுகிறது. ஒன்று, ஒரு குறிப்பிட்ட நபரை அல்லது சூழ்நிலையை குறித்து தேவனிடம் பேசுவது. நல்லா புரிஞ்சுங்க, தேவன்கிட்ட போக மேற போயிடுறது. ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது சூழ்நிலை பிரச்சனை, நபர் பிரச்சனை அல்லது சூழ்நிலை பிரச்சனை, அதனால் அவன்கிட்ட போ, அவனுக்காக தேவன்கிட்ட போய் பேசுறது ஒரு வகை. ரெண்டாவது, ஒரு இதன் மூலமாக விசுவாச வரம் செயல்படும். இன்னொரு விதமாக விசுவாச வரம் செயல்படும் இன்னொரு ரெண்டாவது வழி, தேவனை குறித்து ஒரு குறிப்பிட்ட நபரிடம் அல்லது சூழ்நிலையிலே பேசுவது. தேவன் சொல்றாருப்பா இப்படின்னு சொல்லி பேசுவது. இது ரெண்டு இடத்துலயுமே விசுவாச வரம் செயல்படுகிறது. உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், ஒரு குறிப்பிட்ட நபரை அல்லது சூழ்நிலை குறித்து தேவனிடம் பேசுவது. உதாரணத்திற்கு நமக்கு நல்லா தெரியும், எளியா முதல்ல சொல்லிட்டாரு மழை வராதுன்ட்டாரு, அப்புறம் மழை வர வேண்டும் அப்படி இருந்தா என்ன செய்ய வேண்டும், எளியா போய் ஜெபிக்கிறார். 3.5 வருஷம் ஆயிடுச்சு, கர்மேல் மரம் பர்வதத்துல நெருப்பை கூப்பிடுறாரு, நெருப்பை இறங்கி வருது, நெருப்பினால் உத்தரவு சொல்லுகிற தேவனை தேவனுங்கிறாங்க, 800 பாகால் தீர்க்க தரிசிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். இது எல்லாம் முடிஞ்ச பிறகு மழை வரணும்ல, மழை வரணும், மழை வரணும், என்ன செய்வோம், போய் ஜெபிக்கிறாரு. பின்பு எலியா கர்மேல் பர்வத்துல சிகரத்தின் மேல் ஏறி தலையில் பதிந்து தன் முகத்தின் தன் முழங்கால் பட குறிந்து தன் ஊழைக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாக பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7வது தரம் வந்து, இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷரோட உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்போது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தய செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி கொண்டு போய்விடும் என்று சொல் என்றான். இப்போ ரதத்தை பூட்டி கொண்டு போ, மழை வருது அப்படி என்கிற விசுவாச வார்த்தையை யாரு, எலியா சொல்றார். அதுக்கு முன்னாடி என்ன செய்றாரு, ஜெபிக்கிறார், ரைட்டா. ஸோ ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது சூழ்நிலை குறித்து தேவரிடம் பேசிட்ட பிறகுதான் அனுப்புறாரு. இது ஒரு வகை, நல்லா புரிஞ்சுங்க, சொல்றதுக்கு என்ன பண்றாரு, ஜபம், ஜபத்தின் மூலமாக அந்த சூழ்நிலை குறித்து தேவனிடம் பேசுறாரு. இந்த சூழ்நிலை குறித்து ஒன்று. அடுத்தது, தேவனை குறித்து ஒரு குறிப்பிட்ட நபரிடம் அந்த சூழ்நிலையிலே பேசுவது, தேவன் கிட்ட போய் பேசுறது. தேவன் கிட்ட போய் என்ன பேசுறது, எலியா டிக்ளேர் தட் பி நோ டியூ ஆர் ரைன். அதே நேரத்துல ஆரம்பத்துல பார்க்கும்போது அந்த நாள் அநேக நாள் சென்று 3வது வருஷமாக கர்த்தருடைய வார்த்தையை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய்
ஆகாப்புக்கும் உன்னை காம்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுங்க. அநேக நாள் சென்ற பிறகு 3.5 வருஷம் கர்த்தருடைய வார்த்தை ஆகாப்பு உண்டாக்கி, நீ போய் ஆகாப்பு கொண்டு காமி இந்த தேசத்தின் மழையை கட்டளையிடுவேன். அப்போ தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு கொண்டு போய் பேசுறது ஒன்று, அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை கிட்ட தேவன்கிட்டையும் பேசுவது, இது ரெண்டு விதமாகவும் ஆவியின் வரம் செயல்படும். அடுத்த ஒன்று ஒன்று யோசுவா, யோசுவா என்ன பண்றாரு, அந்த மாதிரி சூரியனை சந்திரனை நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும் என்ற என்ன சொல்வாரு, தேவனை குறித்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே பேசுவது. இந்த சூழல் என்ன, இப்போ சூரியன் சந்திரன் சூரியன் அஸ்தமித்து விட்டதென்றால் முழுமையாக எதிராளிகளை ஜெயிக்க முடியாது. அவங்களை முழுமையாக ஜெயிக்க வேண்டும் என்றால் சூரியன் அஸ்தமாக கூடாது, சூரியன் தரித்து நிற்க வேண்டும், சந்திரன் வெளி வரக்கூடாது. அப்போ சூரியன் தரித்து நிற்க வேண்டும் என்றால் சூரியனை பார்த்து பேச வேண்டும், சூரியனை பார்த்து பேச வேண்டும் என்றால் அவரா பேச முடியுமா, தேவனை குறித்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே பேசுவது. உதாரணத்திற்கு யெகோவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரேவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தருத்தினில் என்றார். சோ தேவனை குறித்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பேசுவது, தேவன் சொல்றாருப்பா, தேவனை நோக்கி பேசி பின்பு அதுக்கப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம். அதே மாதிரி அவர் கர்த்தர் வார்த்தை வெளியா உண்டாகி நீ போ தேசத்தில் மழையை கட்டளிடுவேனுங்கிறார். சோ ஒரு மனுஷன் கிட்ட போய் தேவன் உனக்கு இப்படி சொல்றாருப்பா அப்படி என்று சொல்வதும் கிஃப்ட் ஆஃப் ஃபேத் தான், அது நடக்கும், சொன்னதுனா நடக்கும். அதே டயத்துல புரியுதா, ஒரு தேவனுக்கு தேவன்கிட்ட போய் ஒரு மனுஷனை குறித்து பேசி அந்த மனுஷனுடைய சூழ்நிலையை மாற்றுவதும் தி கிஃப்ட் ஆஃப் ஃபேத் தான். இது எல்லாமே இப்படிதான் செயல்பட ஆரம்பிக்கும். இது என்ன, அது இது அவர்களுக்காக செய்யவில்லை, ரெண்டுமே புரிஞ்சுங்க. இந்த வரத்தை கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, பிறருக்கு பயன்படுத்துகிறார்கள். வரங்கள் எப்போதுமே பிறருக்கு தான் பயன்படுகிறது. இதுல பாருங்க, இந்த இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த விசுவாச வரத்தை கொண்டு எலியா என்ன பண்றாரு பார்க்கும்போது, மழையை 3 வருஷம் கழிச்சு கொண்டு வராரு. விசுவாச வரத்தை கொண்டு மழையை கொண்டு வர என்ன ஆகுது, உனக்கு பாகால் தீர்க்க தரிசிகள் எல்லாருமே கொலை செய்யப்பட்டு விட்டு ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படுகிறது. அந்த எழுப்புதலுக்கு இந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய விசுவாச வரம் தேவைப்படுகிறது. அடுத்தது பெரிய ஒரு யுத்தத்திலே ஜெயம் எடுக்க வேண்டும். யோசுவா போல யாருமே கிடையாது. அவன் சூரிய சந்தனை பார்த்து அவன் ஃபர்ஸ்டா பேசல, முன்பு கர்த்தரை நோக்கி பேசிவிட்டு அந்த சூழ்நிலையிலே தேவன் கிட்டேந்து வசனத்தை எடுத்து வந்து அந்த தேவன் படைத்த அந்த இயற்கை கிட்ட பேசுறாரு. அப்பொழுது இயற்கை அவர் கீழ்படுகிறது, சூரியன் அஸ்தமிக்கவில்லை, அவர்கள் ஜெயம் எடுக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அநேக வரங்களை கொடுத்து பார்க்கும்போது அவர்கள் வாழ்க்கையிலே அது செயல்பட்டுச்சு. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. அந்த சூழ்நிலையில பவுல் சாகவில்லை, பேதுரு சாகவில்லை, தானியல் சாகவில்லை, சீஷர்களும் சாகவில்லை. இயேசு கிறிஸ்து காப்பாத்துட்டான்னா அவங்ககிட்ட என்ன இல்லை, அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை. ஆண்டவர் நம்மளை கைவிடுவார், அதனால விசுவாசம் வர இல்லைன்னா ஆண்டவர் ஒன்று கைவிடுவார்னா இல்லை. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றேன், உங்களுக்கு அந்த படகுல ஏறினது தான் அப்படின்னு சொல்லிட்டவொன்னே ஐயோ அப்படி அற்ப விசுவாசமா இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்க ஆவியின் வரமாக விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, அதனால தான் ஆண்டவரோட சித்தம். அதனால ஆவியின் வரம் இல்லைன்னா உங்களை கைவிட்டுருவாரு, ஆவியின் வரம் இல்லைன்னா தோத்து போயிடுவேன், ஆவியின் வரம் இல்லைன்னா ஃபெயிலியரு, ஆவியின் வரம் இல்லைன்னா நான் பாம்பு கத்திச்சுன்னு நான் செத்துருவேன், ஆவியின் வரம் இல்லைன்னா புயல் வந்தா நான் செத்துருவேன், ஆவியின் வரம் இல்லை சிங்க வண்டியில் போட்டால் செத்துருவேன் அப்படி கிடையாது. அந்த சூழ்நிலையிலே பயப்படாமல் தைரியமாக இருக்கிறீங்க, பயப்படலை, சூழ்நிலைகளை கொண்டு அவங்க ஜெயிக்கிறீங்க. அது எல்லாவற்றுக்கும் முன்பாக ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்பாக என்ன வேணும், உங்களுக்கு ஆவியின் வரம் மிக மிக அவசியம். அந்த ஆவியின் வரத்தை கொண்டு தான் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய முடியும். அடுத்து நமக்கு முடிவுக்கு முடிவுரைக்கு வருவோம். ஸோ இப்போ நம்ம என்ன இல்லைன்னு பார்த்தோன்னு பார்க்கும்போது ஆவியின் வரங்களில் விசுவாச வரம் என்பது என்னன்னு பார்த்தோம். எது விசுவாச வரம் என்று பார்த்தோம், விசுவாச வரம் என்றால் என்ன அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, விசுவாச வரம் என்றால் அவர் தனிப்பட்ட நபர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையுடன் நம்புவதற்கு கடினமான சூழ்நிலையிலும் தேவனையே விசுவாசிக்கும் திறனை பெற்றிருப்பது தான் ஆவியின் வரம். அது மலைகளை பெயர்க்கும். அந்த வரமானது தேவ வார்த்தை மற்ற தேவ செய்தியின் மீது நம்பிக்கை கொண்டு கஷ்டமான பாதகமான சூழ்நிலையில் சந்திக்கும் அப்பாற்பட்ட திறனை கொடுக்கும். எது விசுவாச மரம் அல்ல, எல்லாருக்கும் ரட்சிக்கு விசுவாசம் இருக்கிறது அது விசுவாச வரம் அல்ல, எல்லாரும் விசுவாசத்தில் நடக்க வேண்டும் அது விசுவாச வரம் அல்ல, பிசாசை அப்புறம் வந்து ஆனால் எது விசுவாச வரம் என்று சொல்லி பார்க்கும்போது, அசாதாரமான சூழ்நிலையில் தேவனுடைய வல்லமையின் மீது தீவிரமான நம்பிக்கையின் வைக்கிற வெளிப்பாடு தான் ஆவியின் வரம்.
அது அது எல்லா நேரத்திலும் செயல்படாது, கஷ்டமான நேரத்தில் செயல்படும். ரட்சிப்பின் விசுவாசம் எல்லா டயத்திலும் செயல்படும். விசுவாசத்தின் பல்வேறு வகைகள் பார்க்கும்போது ரட்சிப்பின் விசுவாசம், ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவின் கிரியை மேலே வைக்கிற விசுவாசம் ரட்சிப்பின் விசுவாசம், சுத்திகரிக்கும் விசுவாசம், நாள் ஒன்றுக்கு விசுவாசத்தினாலே நீங்கள் உங்களுடைய மாம்சத்தை சிலுவையில் அரைந்து சுத்திகரிக்கப்படும் சுத்திகரிக்கும் விசுவாசம், தற்காத்து கொள்ளும் விசுவாசம், பிசாசு எதிராக வரும்போது தேவனை அங்கீகரித்து பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிப்பது தற்காத்து கொள்ளும் விசுவாசம், ஆவியின் வரமாக விசுவாசமோ அற்புதங்களை எதிர்பார்க்கும், அதே நேரத்தில் பயங்கரம் மற்றும் கஷ்டமான நேரத்தில் பதட்டம் அடையாமல் அமைதி காக்கும். அப்புறம் வந்து லெவல் ஆஃப் விசுவாசம், விசுவாச நிலைகளை மாறுபட்ட நிலைப்பட்ட விசுவாசங்கள். ஒன்று விசுவாசம் இன்மை, அற்ப விசுவாசம், நம்புவதற்கு ஈஸியாக இருக்கிறது மட்டும் நம்புறது அது அற்ப விசுவாசம், நம்புவதற்கு மிகவும் கடினமாக இருக்கிற காரியத்தையும் நம்புகிற விசுவாசம் பெரிய விசுவாசம். அந்த பெரிய விசுவாசம் கடகளவு விசுவாசத்தான ஆவியின் வரமாக விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அடுத்தது என்ன சொன்னேன் உங்களுக்குன்னா, பார்க்கும் பொழுது விசுவாச வரத்துக்கு ஆவியின் வர கனியாக விசுவாசங்களுக்கு வித்தியாசம் என்ன என்று பார்த்தோம். வித்தியாசம் ரொம்ப சிம்பிளானது. என்னது? ஆவியின் வரமாக விசுவாசம் வல்லமையை குறிப்பிடுகிறது, ஆவியின் கனியாக விசுவாசம் குணாதிசயத்தை குறிக்கிறது, ஆவியின் வரமாக விசுவாசம் செயல்பாடை குறிப்பிடுகிறது, ஆவியின் கனியாக விசுவாசம் மனப்பான்மை குறிப்பிடுகிறது, ஆவியின் வரமாக விசுவாசம் இயலாமை எதிர்கொள்ள உதவுகிறது, ஆவியின் கனியாக விசுவாசம் ஆவிக்குரிய வளர்ச்சியின் மூலமாக முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு உருவாக்கப்படுவதுதான் ஆவியின் கரமான விசுவாசம். சீஷர்களுக்கு விசுவாசம் குறைந்து காணப்பட்டது, இயேசு கிறிஸ்து அதட்டினார் காற்றின் கதலை, ஆனால் தானியலுக்கு விசுவாசம் இருந்தது, பவுலுக்கு விசுவாச மரம் இருந்தது. அதே மாத்திரமல்லாமல் விசுவாச மரமானது இரண்டு வழிகளில் செயல்படுத்தப்படுகிறது. ஒன்று ஒரு நபரை குறித்து ஒரு சூழ்நிலை குறித்து தேவனிடம் பேசுவது, இரண்டாவது தேவனை குறித்து ஒரு குறிப்பிட்ட நபரிடம் அல்லது சூழ்நிலையிலே பேசுவது. இரண்டு வழியிலே விசுவாச மரம் செயல்படும். ஒரு நபரை குறித்து ஒரு சூழ்நிலை குறித்து தேவன் கிட்ட போய் பேசுறது அது ஒரு வகை. ரெண்டாவது தேவன்கிட்டே செய்தியை கொண்டு வந்து ஒரு நபர் அல்லது சூழ்நிலையிலே பேசுவது அது ரெண்டாவது வகை. முதல் வகையை பார்க்கும்போது மழை வர வேண்டும் என்று ஜபிக்கிறார், முழங்கால் படியிட்டு குதன் நோக்கி ஜபம் பண்ணுகிறார், நல்லா ஜபிக்கிறார், ஜபித்த பிறகு மழை வராதுன்னு சொல்ற. அப்ப ஜபம் முக்கியப்படுகிறது, தேவன் கிட்ட இடைப்படுகிறார், சூழ்நிலைக்கு தேவன் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் மழை வருது போப்பா இப்ப ஒழிஞ்சுக்குவான்னு சொல்கிறார். ரெண்டாவது பார்க்கும்போது 17:1 அதாவது என் வார்த்தை அல்லாமல் மழையை எதுவுமே பெய்யாதுப்பா அப்படி என்று ஒரு நபரிடம் தேவனை குறித்து பேசுவது அது வந்து 1 Kings 17:1 இதை நம்ம வசனத்தை நான் தப்பா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா 1 Kings 17:1 நம்ம வாசித்து காமிச்சிடுறேன் ஒரு வாட்டி, அதுல நம்ம வேற வசனத்தை போட்டுட்டு இருக்கேன். 17:17 போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நோ ப்ராப்ளம். 1:1 நான் வாசித்து காமிக்கிறேன், கொஞ்சம் இருங்க. 1 Kings 17:1 நான் வாசித்து விடுகிறேன். கிலியாத்தின் குறிகளிலே திஸ்பியனாய் எளிய ஆகாபை நோக்கி என் வார்த்தையின் படியே இன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரேவேலின் தேவன கர்த்தர் முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதான் இங்க வர வேண்டது. 1 Kings 17:1 என்ன சொல்றாருன்னா, அதாவது மழை பெய்யாதிருக்கும் இஸ்ரேவேலின் தேவன கர்த்தர் முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்ப என்ன அர்த்தம்? தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் 3.5 வருஷம் என்னையாவது பெய்யாதான், மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று தேவன் சொல்றார் என்று சொல்லி அவர்கிட்ட அவன் சொல்றான். அதுதான் 17:1. அதாவது எலியா டிக்ளேர் தட் வுட் பி நோ டியூர் ரைன் பை ஹிஸ் வேர்ட், அவன் வார்த்தை இல்ல தேவன் சொல்ற வார்த்தை நான் அவருக்கு சொல்றேன். இப்ப தேவன் என்ன சொல்றாரு? 3.5 வருஷம் மழையே பெய்யாது என்று சொல்லுகிற காரியம். சோ தேவனை குறித்து ஒரு குறிப்பிட்ட நபர் ஆகிய எலியா கிட்ட வந்து ஆகாப் கிட்ட எலியா பேசுவது ஒரு வகை. அதே மாதிரி யோசுவா சந்திரன சூரியனை குறித்து பேசுவதற்கு முன்பாக யார்கிட்ட முதல்ல பேசுறாரு? கர்த்தரை நோக்கி பேசி பின்பு சந்திரன் சூரியன் நோக்கி பேசுகிறார். இதுவும் விசுவாச வரம், புரியுதா? சோ தேவனை குறித்து ஒரு நபர்கிட்ட பேசுறது, ஒரு நபரை குறித்து தேவனிடம் பேசுவது, இரண்டு வழியிலே விசுவாச வரம் செயல்படும். அல்ல எப்படி செயல்படும்? ஒரு சூழ்நிலை குறித்து ஒரு நபரை குறித்து தேவனிடம் பேசுவது ஒரு வகை. இரண்டாவது வகையில் எப்படி செயல்படும்? ஒரு தேவனை குறித்து ஒரு குறிப்பிட்ட நபரிடம் சூழ்நிலையை போய் பேசுறது, புரியுதா? தேவன்கிட்டே இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து ஒரு மனுஷன் சொல்றது ஒரு வழி, அப்புறம் அந்த மனுஷனை குறித்து தேவன்கிட்ட போய் பேசுவது இன்னொரு வழி. இரண்டு வழியிலையும் ஆவிக்குரிய வரமாகிய விசுவாசம் செயல்படும். குழப்பிக்கவே வேண்டாம். முதல்ல எப்படி? ஒரு மனுஷனை கொடுத்து தேவன்கிட்ட போய் பேசுவது ஒரு விசுவாச வரத்தின் செயல்பாடு. அதே மாதிரி
தேவன்கிட்டே செய்தி கொண்டு வந்து மனுஷங்கிட்ட சொல்றதும் விசுவாச வரத்தின் மரமாக விசுவாச வரத்தின் செயல்பாடு. ரெண்டு விதமாகவும் அது செயல்படும். கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு முன்பாக ஒரு அப்ளிகேஷன் பாயிண்டோடு முடிப்போம். இவ்வளவு நாம ஆவியின் வரங்களை கொடுத்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆவியின் வரமானது தியானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆவியின் வரமானது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்று பார்க்கும்போது, இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஜனங்கள் தான் உலகம் என்றும் சாட்சியாக நின்றாங்க. அவர்கள் மூலமாக விசுவாசத்தை அந்த வந்த ஆவியின் வரம் மூலமாகவும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர் மூலமாகவும் இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் கடந்து போயிட்டு, சுவிசேஷம் வசனத்தினால் மாத்திரமல்ல அற்புத அடையாளங்களினாலும் சுவிசேஷ வாசனம் கறந்து போய்விட்டது. அப்பதானப்பா அற்புத அடையாளங்களும் கிரியை செய்தன, ஆவிக்குரிய வரங்களும் கிரியை செய்தன, அதோடு கூட சுவிசேஷமும் பரவியது. அதுதான் நம்ம அப்போஸ்தலர் அதிகாரத்துல எல்லா இடத்துலயும் பார்க்க. பிலிப்பு போறாரு சமாரியாவுக்கு, இந்த வசனத்தை போதிக்கிறாரு, அற்புத அடையாளங்களை செய்கிறாரு, அநேக ரசிக்கப்படுறாங்க. பேதுரு பவுல் போறாரு, அப்படியாக அந்த ஸ்திரீ பேசிக்கிட்டே இருக்க அவகிட்ட அந்த ஆவியை துரத்துறாரு, அப்புறம் வந்து சிறையில் அடைக்கப்படுற அங்கேருந்து எந்த வித ஆபத்தினர் வெளில வராரு, அந்த ஜெயிலர் ரசிக்கப்படுறாரு. அப்படியாக நீங்க பார்க்கும்போது பேதுருடைய வாழ்க்கையில பவுலுடைய வாழ்க்கையில நீங்க இடைப்பட்டு வச்சு அப்போஸ்தலர் அதிகாரத்தை வாசிக்கும் போதும், பேதுருவும் சிறைவாசிலேருந்து வெளில வருவாரு, பவுலும் சிறைவாசிலேருந்து அற்புத விதமா வெளில வருவார். அல்ல, ரெண்டு பேருக்கு ஈக்குவலா கொடுத்துருப்பாங்க. பேதுரு என்ன பண்ணுவாரு, சிறைவாசம் இருப்பாரு, அவர் ஆவியின் வரத்தை கொண்டு செயல்பட்டு இருப்பாரு, ஒன்றும் கவலைப்படாம தூதர் வந்து வெளில கொண்டு வருவார். அதே மாதிரி பவுலும் சீலாவும் சிறைவாசல் இருப்பாங்க பிலிப்பு பட்டணத்துல, அவர் ஒன்னும் கவலைப்படாம பாடி ஜெபம் பண்ணி துதித்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க விடுதலை செய்யப்படுவாங்க. பேதர் என்ன பண்ணுவாரு, அப்படியாக மறிச்சு போயிருந்த அந்த மறித்து போயிருந்த அந்த ஸ்திரீயை உயிரோடு எழுப்புவார் இல்லையா? ஆமா, அவன் அந்த விதவை ஸ்திரீ ரொம்ப நல்லவங்க, செத்து போயிட்டாங்க, அவங்களை உயிரோடு எழுப்புவாரு. பவுல் பார்க்கும்போது அவனு மாடியிலேருந்து ஒருத்த பெரிய மாடி வீட்டுல வசனம் கேட்டுக்கிட்டே இருப்பான், ரெண்டாவது மாடியில வசனம் மேலேருந்து கீழே விழுந்துருவான், செத்தவனை உயிரோடு எழுப்புவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்களை எல்லாம் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதே டயத்துல சூழ்நிலை கடினமா போகுது, அதுல இருந்து வெளில வர்றாங்க. புரியுதா? ஒரு மனுஷனுக்கு அவங்க எதிரில மறிச்சு போறாங்க, உயிரோடு எழுப்புறாங்க இல்லையா? அதே மாதிரி முடவனாக ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, பேதுரு யோவானும் கடந்து போறாங்க, அந்த ஆலயத்துக்கு அலங்கார வாசல்ல உட்கார்ந்துருக்காரு, என்கிட்ட காசு பண்ணணும் இல்லை, ஏசு நாமத்துல என்ன நடக்க ஆரம்பிச்சுட்டான். யாரு? பேதுரு. போவர் என்ன பண்றாரு, அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அந்த பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்காரு, அவரை உன்னித்து பாக்குறாரு. அவன்கிட்ட என்ன இருக்கு, அவன்கிட்ட விசுவாசம் கிரியை செய்வது அவன்கிட்ட பாக்குறாரு, இயேசுவின் நாமத்தை நடங்கிறாரு, அவன் ஏச்சு நடக்கிறாரு. அப்போ ஈக்குவலா உங்க வந்து பேதருக்கும் பவுலுக்கும் அந்த ஈக்குவல் பேலன்ஸை கொடுத்துருப்பாங்க அப்போஸ்தலர் அதிகாரி. அந்த பேலன்ஸை பார்க்கும் பொழுதும் அவர்கள் வசனத்தின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிச்சாங்க சுவிசேஷமாக, கிரியையின் மூலமாகவும் அற்புத அடையாளங்கள் மூலமாகவும் என்ன செய்தார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கத்தை பிரசங்கித்தார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான இருக்கிற ஆவியின் அபிஷேகம், ஆவியின் வரம், இந்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் இவ்வளவு சொன்னேன், பேதுரு பவுல் ஈக்குவலா கொண்டு போயிட்டே இருந்தேன் ரைட்டா, அற்புதமாக நடத்திக்கிட்டே போன உங்களுக்கு. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில செயல்பட வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தானாக முன்வந்து உங்கள் விருப்பத்தை பரிசுத்தாவிடம் ஒப்படைக்க வேண்டும். வாலண்டியர்லி சரண்டர் ஒரு வீட்டுக்கு ஹோலி ஸ்பிரிட் வாலண்டியர்ல அவரை வந்து கேட்க மாட்டார், அந்தவரை என்னோட சித்தம் அல்ல, அந்தவரை இனி நான் இவ்வளவு நாள் நான் என்னோட சித்தத்துக்கு வாழ்ந்துட்டேன், என் சித்தம் வேண்டாம், உன் சித்தம் நடக்கட்டும், எதுவா இருந்தாலும் உன் சித்தம், ஏன்றா தேவனுடைய அன்புக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய வாலண்டியர்லியாக சரண்டர் யுவர் வில் டு ஹோலி ஸ்பிரிட். ரெண்டாவது ரினியூ யுவர் மைண்ட் பை தி வேர்ட் ஆஃப் காட், அதாவது தேவ வார்த்தையினால் மனதை புதிதாக்குவது. நல்ல மைண்டை புதிதாக்கிறீங்க, அதாவது தேவ வார்த்தையினால் மனதை புதிதாக்க வேண்டும். நீங்க தேவ வார்த்தையில என்ன செய்ய வேண்டும், மனதை புதிதாக்க வேண்டும். ரினியூ யுவர் மைண்ட் பை தி வேர்ட் ஆஃப் காட், தேவ வார்த்தையினால் மனதை புதிதாக்க வேண்டும். டெய்லி அதை செய்யும், இல்லைன்னா கஷ்டம். தேவ வார்த்தையினாலும் மனதை புதிதாக்க வேண்டும். அடுத்தது அலோ ஹோலி ஸ்பிரிட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன், இதுதான் லேடிஸ் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதாவது உணர்ச்சிகளை தேவ ஆவியிடம் ஆளுகைக்கு அனுமதிப்பது, உணர்ச்சி வசப்படுறது, கோவப்படுறது, கத்துறது, அதெல்லாம் இருக்க 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 என்ன ஆகும், உங்களுக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு தடையாகி விடுகிறது. அந்த தடைக்கு காரணம் நம்ம உணர்ச்சிகளை தேவ ஆளுகை ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கல. அப்படி தேவ ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்ன ஆகும், பரிசுத்தாவே நம் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிப்பார். ஆவியின் கனிகள் நம்ம ஆவியின் வரம் வரங்கள் செயல்படும். ஆவியின் கனி நம்மளோட குணாதிசயத்தை மாற்றிவிடும். ரெண்டு சேர்த்தா சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுங்க. பரிசுத்தாவே நம் வாழ்க்கையில வெளிப்படுவது ரெண்டு விதமா வெளிப்படுவார். ஒன்று வரத்தின் மூலமாக
செயல்பட ஆரம்பிப்பார். வெளியரங்கமாக கனியின் மூலமாக உங்களோட குணாதிசயத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார். இது ரெண்டுமே நடக்கணும். இது ரெண்டுமே நடக்கணும்னா என்ன செய்யணும்? தானாக முன்வந்து உங்கள் விருப்பத்தை பரிசுத்த ஆவியின் ஒப்புதல் கிடைக்க வேண்டும். வார்த்தையினாலே மனதை தினமும் புதிதாக்க வேண்டும். தேவ வார்த்தையினால உணர்ச்சிகளை தேவ ஆவியின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆராதனை உங்களுடைய ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். ஜெபத்தை ஆராதனை என்ன செய்யணும்? நாள் ஒன்றுக்கு அதிகரித்துட்டே வந்தோம் என்றால் என்ன ஆகும்? படிப்படியாக ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட ஆரம்பித்து விடுவார். சரி, அடுத்தது வெளிப்பட ஆரம்பிச்ச பிறகு நான் என்ன செய்யக்கூடாது? ஆவியானவரை நான் தணிக்க கூடாது, ஆவியானவரை துக்கப்படுத்தவும் கூடாது. நான் இங்கிலீஷ்ல தான் போட்டிருக்கேன், நான் தமிழ்ல நான் படிச்சிடறேன். அப்படி என்றால் ஆவியை தணிப்பது, ஆவியை துக்கப்படுத்துவது என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது செஞ்சுட்டா ஆவியான நம்ம வாழ்க்கையிலே வெளிப்பட மாட்டாரு, படிப்படியா குறைஞ்சிடும். அப்போ அதாவது ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது அப்படின்ற வசனம் இருக்கு இல்லையா? எது ஆவியானவரை துக்கப்படுத்தும்? எபேசியர் 4:30 ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது, ஆவியை தணிக்க கூடாது. ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது, ஆவியானவரை தணிக்க கூடாது. தணிக்கிறதுனா தணிப்பது என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப நெருப்பு மாதிரி எழுந்துகிட்டே இருக்கு, தண்ணி ஊற்றி நம்ம போட்டுட்டோம்னா ஆவி அந்த நெருப்பு அப்படியே அமர்ந்து போயிடும். அதே மாதிரி ஆவியானவரை தணிக்க கூடாது, ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது, ஆவியானவரை தணிக்க. டு நாட் குவெஞ்ச் அண்ட் கிரீவ் தி ஹோலி ஸ்பிரிட். இது ரெண்டும் நம்ம செய்தா ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்மளோட வாழ்க்கையிலே வெளிப்படுவது கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி விடுவார். அப்படி என்றால் ஆவியானவரை துக்கப்படுத்துவது என்றால் எது? கிரீவிங் தி ஹோலி ஸ்பிரிட். எதுப்போ ஆவியானவர் துக்கப்படுத்தும் அப்படி என்று பார்த்தீங்கன்னா எபேசியர் 4:30 நான் படிக்கிறேன், நம்ம எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 4:30 படியாக எது எல்லாம் தேவனை துக்கப்படுத்தும் என்றால் தவறான சிந்தை, தவறான வார்த்தை, தவறான செயல்பாடு, இவை எல்லாமே ஆவியானவரை துக்கப்படுத்தும் என்று எபேசியர் 4:30 நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 4:30 என்ன சொல்லுகிறது பார்க்கலாம். அதாவது அன்றே நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்றும் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். 30:30 அப்போ எதெல்லாம் துக்கப்படுத்தும் தெரியலையே. 31 போயிடுங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அப்படி என்றால் இப்ப 31 சொன்ன எல்லாமே பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும். அப்படி என்றால் ராங் தாட், தவறான சிந்தை, தவறான வார்த்தை, தவறான கிரியை, செயல்பாடு, இவை எல்லாமே பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும். இதை நீங்க செய்ய செய்ய பரிசுத்த ஆவியான் நம்ம வாழ்க்கையிலே வெளிப்படுவதை நிறுத்தி விடுவார். அப்படி என்ன செய்ய வேண்டும்? தவறான சிந்தை வருது, தவறான வார்த்தை வருது, தவறான ஆக்ஷன் வருது, என்ன பண்ணும்? உடனே நீங்களாக முன் வந்து உங்கள் விருப்பத்தை பரிசுத்தாவைக்கு ஒப்படைக்க வேண்டும். நீங்க உடனே தேவ வார்த்தையினால் மனதை புதிதாக்க வேண்டும். உங்க உணர்ச்சிகளை வருது இல்ல, கோபம் வருது, தக்க வருது, துர்க்குணம், அதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? உணர்ச்சிகள் தேவ ஆவியின் ஆளுகைக்கு அனுமதிக்க வேண்டும். உன்னு என்ன பண்ண அப்படியே விட்டுறக்கூடாது, ஜெபத்தை ஆராதனை அதிகரிக்க வேண்டும். அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? நம்ம பரிசுத்தாவை துக்கப்படுத்தவே மாட்டோம். ரைட்டா? அடுத்தது பரிசுத்தாவை நீங்க ஆவியை அழித்து போடாதிருங்கள். புரியுதுங்களா? குவெஞ்சிங் தி ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவோம். அது எங்க இருக்கு? 1 தெசலோனிக்கேர் 5:19 நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேர் எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் அதெல்லாம் இதை போட முடியல, டைம் ஆயிடுச்சு. 1 தெசலோனிக்கேர் 5:19 நான் வாசிக்கிறேன். ஆவியை அழித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனம் அற்பமா எண்ணாதிருங்கள். எப்படி நீங்க பண்ணுவீங்க? அதாவது பை அன்பிலீஃப் அண்ட் பை டவுட்டிங் தி ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் குவெஞ்சிங் தி ஹோலி ஸ்பிரிட். அதாவது ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் சொல்லிட்டு அடுத்த வசனம் 20 தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எல்லாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். சரியான தீர்க்க தரிசனமா என்று சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அற்பமா என்றது, அற்பமா என்ன அர்த்தம்? அன்பிலீஃப் அண்ட் டவுட், அதுதான் அற்பமா இருக்கு. அற்ப விசுவாசியன் சொன்னால் அற்ப விசுவாசம் என்ன அர்த்தம்? விசுவாசமே இல்லை, குறைவா இருக்கு, டவுட் பண்றது, கொஸ்டின் பண்றது, அதெல்லாம் அற்பம். அது மாதிரி அற்ப ஆவிய அழுத்து போட தீர்க்க தரிசனம் அற்பமா எண்ணினால் நீங்க என்ன பண்றீங்க? தீர்க்க தரிசனத்தையும் அற்பமா எண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண? ஆவியை அவிழ்த்து போடுகிறீர்கள். ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே சிறப்புகள் பட மாட்டார். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவர் வெளிப்பட வேண்டும் என்றால் தானாக முன்வந்து உங்கள் விருப்பத்தை பரிசுத்த ஆவிக்கு ஒப்புக் கொடுங்கள். தேவ வார்த்தையினால் மனதை புதிதாக்குங்கள். உணர்ச்சிகளை தேவ ஆவியின் ஆளுகைக்கு அனுமதியுங்கள். ஆராதனையின் ஜபத்தை அதிகரிங்கள். கர்த்தர் தாமே உங்கள் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.